சாக்லேட் ட்ரஃபிள் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக் எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. சாக்லேட் கனாஷ் பண்ணுறதுக்கு அரை கப் டார்க் சாக்லேட்டும் கால் கப் க்ரீமும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவாக கனாஷ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த அளவில் தான் எல்லாமே சேர்ப்பாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், கேக் மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் க்ரீம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் லிக்விட் குளுக்கோஸும் இதில் சேர்ப்பாங்க. நான் அதில் சேர்க்காமல் அதுக்கு பதிலாக க்ரீமே சேர்த்து நல்லா நெழுகலான பதத்தில் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கப் விப்பிங் க்ரீம் எடுத்து அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரையும் சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். க்ரீம் பாதி பீட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சர்க்கரையும் அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு இது தான், இந்த ஸ்டேஜ் வந்தோடனேயே க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினச்சி நிறைய பேர் எடுத்துருவீங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா தான் ஸ்டிப் பீக்ஸ் வரும். கேக்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 251 கிராம் இருக்கும். ஒரே அளவில் எல்லா கேக்கும் நம்மளுக்கு கிடைக்காது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் முன்ன பின்ன வரதான் செய்யும். இந்த நாசில் யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் வந்து கேக்கு டெக்கரேட் பண்ண போகிறேன். இதுக்கு தேவைப்படுற க்ரீமை மட்டும் முதல்ல எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இந்த க்ரீமில் சாக்லேட் ஃப்ளேவர் கொண்டு வரத்துக்கு நான் கொக்கோ பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் சாக்லேட் கனாஷ் கூட சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி கேக் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்குமே கனாஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இன்றைக்கி நான் அந்த க்ரீம் யூஸ் பண்ணி தான் கவர் பண்ண போகிறேன். கேக் மேலே க்ரீம் தடவி அது மேலே கொஞ்சம் கனாஷ் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய ரெசிபீஸில் வெறும் கனாஷ் மட்டுமே வச்சு கேக் ஐசிங் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஆனால் எனக்கு கேக் ஆர்டர் பண்ணவங்க இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் ஃபுல்லாக கனாஷ் யூஸ் பண்ணியே கேக்கை கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஸ்மூத் ஃபினிஷிங் வரலன்னு டவுட் நிறைய கேட்டிருந்தீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் க்ரீம் நிறைய எடுத்து சைடு ஃபுல்லாக கவர் பண்ணி பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு போர்டு எடுத்து நீட்டாக ஈவனாக கேக்கை ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் ஸ்லோவாக ஸ்மூத் பண்ணிங்கன்னா நீட்டாக ஃபினிஷிங் வந்துடும். எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் நீட்டாக வராது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு நீட்டாக வரும். கேக் ஐசிங் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கனாஷ்மே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். கொஞ்சம் வார்மாக இருந்தால் கூட கேக் மேலே ஐசிங் பண்ணியிருக்க அந்த க்ரீம் வந்து உருக ஆரம்பிச்சிடும்.
இது வந்து அரை கிலோ கேக் தான். இது மேலே கொடுத்துருக்க டெக்கரேஷன் போர்டோட வெயிட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து அரை கிலோக்கு மேலே தான் இருக்கும். இந்த கேக்கோட வெயிட்டு 680 கிராம் இருக்குது. இந்த கேக்கெல்லாம் செஞ்சவங்க கௌசல்யா. இவங்க திருப்பூரில் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க பேர் சங்கீதா. இவங்க சென்னையில் இருக்காங்க. இவங்க கோதுமையும் நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணி கேக் ஃபுல்லாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னா ஒரு தடவை இவங்ககிட்ட வாங்கி பாருங்கள். இவங்க பேர் காமாட்சி. இவங்க பெங்களூரில் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை வாங்கி பாருங்கள். இவங்க பேர் சவுந்தரநாயகி. இவங்க திருச்சியில் இருக்காங்க. இவங்க கேக் பீஸா எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை வாங்கி பாருங்கள்.